ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து நாங்கள் கிரில்டு சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், பானோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான மரக்கறிகளை வெட்டி கொள்ளுவேன். நான் வந்து கேப்சிகம், கேரட், சுக்கீனி எடுத்துருக்கிறேன். கேப்சிகத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொள்ளுவோம். சுக்கீனியையும் கேரட்டையும் வந்து இப்படி துருவி எடுத்துக்கொள்ளுவோம். நான் வந்து பாதி சுக்கீனி தான் எடுத்துருக்கிறேன், என்னென்னா பாதி கோழி தான் நான் செய்ய போகிறேன். அதால் வந்து பாதி எடுத்துருக்கிறேன். கேரட்டும் வந்து மீடியம் சைஸாக ஒன்று எடுத்துருக்கிறேன். நாங்கள் வந்து கிரில்டு சிக்கன் எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இதோட வந்து பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒரு பேன் ஹீட் ஆனதும் அதுக்குள்ளே வந்து நான் ஒலிவ் ஆயில் சேர்த்துருக்குறேன். அதோடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிட்டுது. அதோட சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்குறேன். விருப்பம் என்று சொன்னால் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. அதோட வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகத்தையும் வந்து சேர்த்து நல்ல வடிவாக வதக்கிக்கொள்கிறேன். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரைவாசிக்கு வதங்கிட்டது. இப்போ சுக்கீனியையும் கேரட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொள்வோம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல வடிவாக இதை வதங்க விடுவோம். மரக்கறிகள் வதங்குற நேரத்தில் நான் வந்து கிரில் சிக்கனை ரெடி பண்ணிக்கொள்கிறேன். இந்த சிக்கனை வந்து எலும்பையும் வெளித்தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற சதையை மட்டும் புரும்ப எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இந்த மாதிரி சதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை இப்படி குட்டி குட்டி பீசஸாக வந்து கையால் பிச்சுக்கொள்கிறேன். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் பிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரக்கறி எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ வந்து நான் பிச்சு வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதோட சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு குக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து எங்களோட டிஃப்ரெண்டான கிரில்டு சிக்கனை வச்சு செஞ்ச ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டுது. இது வந்து பானோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுதான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன்.